உங்களால 2 வாரம் சர்க்கரை சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்படி பண்ணா உங்க உடம்புல என்ன மாற்றம் வரும்னு தெரியுமா? ஒன்னு ஒன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சர்க்கரை மேல இருக்கிற ஏக்கம் சுத்தமா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க சர்க்கரை சாப்பிடும் போதும் உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்கப்படுது, அதுதாங்க இன்சுலின். இது உடம்புல இருக்கிற சர்க்கரைய கம்மி பண்ணும். கம்மி பண்ண உடனே நமக்கு சர்க்கரை மேல ஏக்கம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க சர்க்கரை நீங்க சாப்பிடலைனா இன்சுலின் தேவையில்லாம நிறைய சுரக்காது, நம்மளோட கிரேவிங்ஸும் கம்மி ஆகுது. நம்பர் 2, சர்க்கரை சாப்பிட்றனால தான் உங்களுக்கு பசியே வருது. நீங்க சர்க்கரைய நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு பசி ரொம்ப கம்மி ஆகிடும். ஏன்னா உங்க உடம்புல இருக்கிற செல்ஸ்க்கு வெறும் சர்க்கரை மட்டும் இல்லாம மற்ற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ பசி கம்மியாகும். நம்பர் 3, சாப்பிட்ட அப்புறம் இருக்கிற சோர்வு கம்மியாகிடும். சாப்பாடுல இருக்கிற கார்போஹைட்ரேட் தான் உடம்புல சாப்பிட்ட அப்புறம் அதிகமாகிடும், அதுதான் உங்க மூளைய சோர்வாக்கிடும். இப்போ சர்க்கரை நார்மல் ஆன உடனே நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நம்பர் 4, நிறைய தண்ணி லாஸ் ஆகும், ஃபேட்டும் லாஸ் ஆகும். முதல் வாரத்துல உடம்புல தண்ணி கம்மியாகும், 2வது வாரத்துல இருந்து ஃபேட் லாஸ் ஆகிட்டே போகும். சிலர் இப்படி பண்ணி 1 வாரத்துல 7 கிலோ வரைக்கும் கம்மி ஆகியிருக்காங்க. சர்க்கரை கம்மியா சாப்பிட்டா வயிறு சுருங்கிடும், அதிகமா சாப்பிட்டா வயிறு பெருசாகிடும். நம்பர் 5, ஹாப்பியா இருப்பீங்க. முன்னாடி எப்பவுமே கடுப்புல இருந்தீங்கன்னா இப்போ ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவீங்க, கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், வேலையை இன்னும் நல்லா செய்யலாம். நம்பர் 6, உங்க ஸ்கின் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும், முகப்பரு கம்மியாகிரும், ஸ்கின்னே ஷைனிங்கா இருக்கும். சர்க்கரை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத ஹார்மோன்ஸ் உடம்புல இன்க்ரீஸ் ஆகி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. நம்பர் 7, உடம்புல இருக்கிற வலி எல்லாம் கம்மியாகுது, தேவையில்லாத கெமிக்கல்ஸ் பாடியில இருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாம் யூஸ் ஆகி உடம்பு ஹெல்த்தி ஆகுது, கிளாட் ஃபார்மேஷன் கம்மி ஆகி ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வராம தடுக்குது. இதுதான் உங்க உயிரை காப்பாத்துது. நம்பர் 8, உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கம்மியாக்கி உடம்புல இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால அதிகமாக்குது. ஸோ இப்படி பண்ணி அது உங்க உடம்புல ரத்த குழாயில இருக்கிற கொலஸ்ட்ரால கிளீன் பண்ணிடுது. ஸோ ரத்த குழாயே கிளீன் ஆகிருது, பிளட் ஃப்ளோ சீரா இருக்கு, கேன்சர் செல்ஸ் உருவாகிறத தடுத்து நிறுத்துது. நம்பர் 9, நைட் நிம்மதியான தூக்கம் வரும், உங்க டே நைட் சைக்கிள் ப்ராப்பரா பேலன்ஸ் ஆகிருது. ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நடக்காது, ஃபர்ஸ்ட் வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வாழ்க்கை வேற லெவல்ல போயிட்டு இருப்பீங்க. மூளையில இருக்கிற செல்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியான உடனே கீட்டோன்ஸ் தான் பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும், அது நரம்புகளை ஸ்ட்ராங் ஆகிறது, மூளைய ஃபாஸ்ட் ஆகிறது, உங்க லிவர் கிளீன் ஆகுது. ஃபேட்டி லிவர்னு சொல்ற கண்டிஷன் ரொம்பவே காமன், அதுவும் கியூர் ஆகிடும். கிட்னி ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். உடம்புல சர்க்கரை அதிகமா இருந்தா கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகிட்டே போகும். ஸோ சர்க்கரை கம்மி ஆகும்போது இந்த ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை கொக்கைனை விட அடிக்ஷன் அதிகமான ஒரு சப்ஸ்டன்ஸ், அதில் இருந்து வெளியில வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் வந்துட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. தேங்க்யூ.